ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கோம்ல கேன்வாஸ் ஷீட், அதில் தான் வந்து பண்ண போகிறோம். அதை வந்து முதல்ல நம்ம ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் பெயிண்டிங் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு, அந்த கார்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேன்வாஸ் ஷீட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் எடுத்து நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு, நார்மலாக வந்து எப்போவுமே கார்ட் பேப்பரை கார்ட்போர்டில் ஒட்டுவோம்ல அந்த மாதிரி ஃபெவிகாலை போட்டுவிட்டு இந்த பேப்பரை ஒட்டிக்க வேண்டியதான், அவ்வளோதான். பட் கொஞ்சம் ஃபெவிகால் மட்டும் ஜாஸ்தியாக போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டிடுங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு பின்னாடி மடித்து ஒட்டிடுங்க. ஓகேவா? கரெக்டாக அந்த கார்ட்போர்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்படி மடித்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சிம்பிளான ஒரு கேன்வாஸ் போர்டு வந்து ரெடி ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு கேன்வாஸ் போர்டு வாங்குறத விட இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட் வாங்கி நம்மளே இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒட்டிட்டு பண்ணுறது கொஞ்சம் மணி சேவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நிறைய ஷீட் நம்மளுக்கு வந்துட்டு 400 ரூபாயில் நம்ம வாங்கிட்டோம், பட் ஒரு கேன்வாஸ் போர்டே 200 ரூபாய் 250 ரூபா வரும் இந்த சைஸில் நம்ம வாங்குறதா இருந்தால். அதனால் கேன்வாஸ் போர்டில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா இந்த மாதிரி ஷீட் வாங்கிட்டு கூட நம்ம ரெடி பண்ணி பண்ணலாம். ஓகேவா? நல்லாயிருக்கும், ட்ராயிங்குமே பார்க்குறதுக்கு கேன்வாஸ் போர்டில் பண்ண மாதிரியே சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ ஒரு பெரிய மூன் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி வரைஞ்சி தான் பண்ண போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் பேப்பர் எடுத்து, இது வால் ஸ்டிக்கர் தான். ஸோ அந்த பேப்பரை வந்து ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். அதுக்கு பதிலாக ஒரு சார்ட் பேப்பரை கூட நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த இடத்துல வந்துட்டு க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம். லாஸ்ட்டாக அதை ரிமூவ் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் ஸ்டிக்கர் பேப்பரை இருந்தால் ஈஸியாக ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு அதில் நான் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலரிங்ஸ். இப்போ என்னென்ன கலர் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் கலர் எடுத்துகிட்டு ரெண்டு கார்னர்லேயும் மேலே, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு லைன் மாதிரி வச்சு விட்ருங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் பெயிண்ட் இருக்கும்ல, அது வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து எங்கிட்ட இல்லாதனால நான் வந்து இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி நிறைய பேர்கிட்ட இந்த பெயிண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ரெஷ் வச்சு இந்த பெயிண்ட் வச்சு பண்ணிக்கலாம் தான். இருந்தாலும் அந்த பெயிண்ட்டில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு டைமே எடுக்க தேவையில்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற பெயிண்ட்டை வச்சு நான் வந்து அதுக்கு மேலே மேலே வச்சு விட்டுக்கிறேன். ப்ளூ தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு, பிளாக்கு, அப்புறம் வந்துட்டு டார்க் ப்ளூ, அப்புறம் லைட் ப்ளூ, அதை விட லைட் ப்ளூன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர். இந்த மாதிரி ப்ளூ கலர் டச்சப்லேயே தான் நம்ம வந்து பண்ணுறோம். ப்ளூ, க்ரீன் அண்ட் வந்து எல்லோ கலர், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இது பண்ணலாம். பட் நான் வந்து மூன் வச்சு பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ப்ளூ கலரில் பண்ணால் அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ எங்கெங்க எந்த மாதிரி கலர் வந்தால் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி வச்சாச்சு. நீங்களும் வந்துட்டு இந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்து ஃபஸ்ட் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பட்டையான ப்ரெஷ் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்து டிப் பண்ணி விட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் அந்த டார்க் ப்ளூ இருந்துச்சுல, அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ப்ளூ கலர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் வந்துட்டு இந்த மாதிரி டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பிளாக் கலர் ரெண்டு சைட்லேயும் பண்ணியிருக்கோம்ல, மேலே மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், லாஸ்ட்டாக இருக்கிறத கீழே இருக்கிறத வந்து லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஓகேவா? மேலே இருக்கிற பிளாக் கலரையும் இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நிறையவே பெயிண்ட் பண்ணி பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வந்து இந்த ஃபாயில் ஷீட்டை வச்சுட்டு டச்சப் பண்ணுற வேலை இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பெயிண்ட் நிறைய வச்சு பண்ணோன்னா நல்லாயிருக்கும் இந்த ஆர்ட்டுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த வயலட் கலர் வச்சோம்ல, அதையும் வந்துட்டு பத்தலை எனக்கு, ஸோ இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரெஷ்ஷை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த கீழே ப்ளூ கலர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ளூ கலர் அதுக்கப்புறம் மேலே ஒயிட் கலர் கொஞ்சம் வச்சோம்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? மேலே எல்லாம் டச் பண்ணுற வரைக்கும் நம்ம ப்ரெஷ் வந்து வாஷ் பண்ண தேவையில்லை, பட் கீழே பண்ணும்போது லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கீழே அந்த பிளாக் கலர் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துலையும் வந்துட்டு ப்ரெஷ்ஷை திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே? ஏன்னா டார்க் கலர்ஸ் வந்துட்டு லைட் கலர்ஸில் வந்து சேர்ந்துடக்கூடாது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே? இல்லைனா வேறு வேறு ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நான் அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்துகிட்டு அந்த ஷீட்டை வந்து நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு அதை வச்சு நல்லா இந்த மாதிரி டச்சப் பண்ணி விட்டுக்கிறேன். அது மேலேயே வந்துட்டு அப்படியே டச் பண்ணி எடுக்கிறேன். ஃபுல்லுத்துக்குமே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற அந்த பிளாக் கலர் இருக்குல்ல, அதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா இடத்துக்கும் வந்து அந்த மாதிரி டச் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அந்த பெயிண்ட் வச்சுட்டு நம்ம அந்த டச்சப் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பெயிண்ட்டு காயாமல் இருக்கும், டச்சப் பண்ண நல்லாயிருக்கும். இப்போ எந்த கூட கொஞ்சம் காஞ்சிருச்சு, ஒழுங்காக டச் பண்ணல, ஓரளவு தான் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் காயத்துக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் ஒயிட் கலர் பெயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கங்கே வச்சு விட்டுருக்கேன் ரெண்டு சைட்லையும். அடுத்தது நடுவில் மூணு மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம்ல, அதை வந்து எடுத்துடலாம். நம்ம முன்னாடியே சொன்னது எடுக்கிறதுக்கு தான் ஒட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு, ஸோ அதை எடுத்தாச்சு. இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒயிட் கலர் வச்சுட்டு. ஃபுல்லாகவே சென்டரில் அந்த மூணுக்கு திரும்பவும் நம்ம ஒயிட் கலர் பண்ண தான் போகிறோம். அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த சைடில் இருக்கிறதில் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் ஒயிட் கலர் வச்சுட்டு நல்லா டிப் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் ஒயிட் கலர் பெயிண்ட்டை இன்னும் கொஞ்சமே நிறைய எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பட்டை ப்ரெஷ் யூஸ் பண்ணி நல்லா அது மேலே வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த கலர் வந்து அப்படியே அட்ராக்டிவாக பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அதுலேயும் நம்ம அந்த ஃபாயில் ஷீட்டை வச்சுட்டு டிப் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் டெக்ஸ்சரோட. நீங்கள் வந்து தூரத்துலேருந்து நிலாவை பார்த்தீங்க நைட்லனா அந்த மாதிரி தான் இருக்கும், லைட் பிளாக் ஷேடோ அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுக்க போகிறோம் நம்ம. ஸோ அதனால் ஒயிட் பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திரும்பவும் இன்னும் கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட் அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபாயில் ஷீட்டை
பெயிண்ட்டை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறேன், ஓகேவா, டச் பண்ணுறேன். அண்ட் லைட்டாக அங்கங்கே வந்து பிளாக் கலர் ஷேடோ தெரியும்ல, அதுக்காக அதே ஃபாயில் ஷீட்டில் பிளாக் கலர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுறேன், ஓகேவா. அப்படி வச்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப பிளாக் கலர் தெரியக்கூடாது, லைட்டாக அங்கங்கே தெரியணும், அவ்வளோதான். ஸோ வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சீப் எடுத்துகிட்டு கீழே பிளாக் கலர் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி அந்த பெயிண்ட்டை மட்டும் லைட்டாக இப்படி மேலே தூக்கி விட்டுருங்க. அப்படி பண்ணும்போது நம்ம தனித்தனியாக வரைஞ்சிட்டு இருக்க தேவையில்ல, சீப் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் அலுமினியம் அந்த ஃபாயில் ஷீட்டில் வந்து ஒயிட் கலர் டிப் பண்ணிவிட்டு திரும்பவும் சைட்லலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி வந்துட்டு டிப் பண்ணுங்கள், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அதே ஃபாயில் ஷீட் எடுத்துகிட்டு அந்த ஸ்கை ப்ளூ கலர் சாரி ஒயலட் கலர் வந்துட்டு அங்கங்கே மேலெல்லாம் டச்சப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மேலே அந்த மாதிரி டச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்துட்டு ட்ரீ வரையலாம், ஓகேவா. பிளாக் கலர் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க, ஏன்னா ப்ளூ கலர் பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு நீங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணி வரையும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் டைமில் இருக்கிற மாதிரி ஒரு சட்டம், ஸோ பிளாக் கலர் இருந்தால் இன்னும் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் நம்ம ட்ரீ வரைஞ்சாச்சு. அடுத்தது அந்த ட்ரீக்கெல்லாம் இலை மாதிரி வைக்கணும், தனித்தனியெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் அதையும் வந்து அந்த ஃபாயில் ஷீட்டையே கசக்கிட்டு அது மேலே வந்துட்டு பிளாக் கலர் வச்சு டச்சப் பண்ணி விட்டாச்சு, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அந்த குச்சியை வச்சு லைட்டாக அங்கங்கே ட்ராப்ஸ் வச்சு விடுறேன், லைட்டாக அதில் எல்லோ கலர் வேணால் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு நிற்கிற மாதிரி நான் உள்ளே வரைஞ்சிருக்கேன், அது பென்சிலில் வரைஞ்சேன் நான். அதுக்கு மேலே வந்துட்டு நான் அந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்கெச் யூஸ் பண்ணி சாரி பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அது உள்ளுக்குள்ளேயும் வந்துட்டு கலர் பண்ணிடுறேன், சாரி உள்ளுக்குள்ளேயும் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் கலரை பண்ணி விட்டுறேன். இது வந்து நம்மளோட ஆப்ஷன், அதாவது இந்த நடுவில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொண்ணு வைக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு பொண்ணு கொடை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி வைக்கலாம், டான்ஸ் ஆடுற மாதிரி வைக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு சின்ன பையன் வைக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு சின்ன குதிரை போகிற மாதிரி வைக்கலாம். அந்த நடுவில் வைக்கிற டிராயிங் வந்துட்டு நம்மளோட இஷ்டம்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பேக்ரவுண்டை நான் கொஞ்சம் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக கீழே இருக்கிற பிளாக் பேக்ரவுண்ட்லேயே பார்க்குறனால அந்த ட்ராயிங்கே அவ்வளோ தெரியல நம்மளுக்கு. ஸோ பேக்ரவுண்ட் கீழே டைல்ஸில் வச்சு காமிச்சிருக்கேன், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது வந்து எனக்கு லாஸ்ட் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் இந்த ட்ராயிங்கில் பண்ண மாதிரியே தோணுது, என்னென்னா அந்த மூன் இருக்கு இல்லையா, அந்த மூன் சைஸுக்கு கொஞ்சம் அந்த நடுவில் வரைஞ்சிருக்க பொண்ணை மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணியிருந்திருக்கலாம், நான் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டேன். ஸோ உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிங்கன்னா அழகாக இருக்கும், ஓகேவா. ஏன்னா அந்த மூணு விட அந்த பொண்ணும் கரெக்டாக சைஸ் தெரியறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு இதுவாகவே இருந்துச்சு, ஸோ சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அது பார்க்க ஒன்றும் அவ்வளோவா தெரியலையா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ இதை வந்து நம்ம வாலில் வந்து டபுள் செட்டியை போட்டுட்டு ஒட்டிக்கலாம், ஓகேவா. ஒட்டினோன்னா அழகாக இருக்கும். இந்த கேன்வாஸ் ஷீட்டை நான் வாங்கிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா தான் இருக்குது, கேன்வாஸ் போர்டில் பெயிண்டிங் பண்ணுற மாதிரியே இருக்குது, நல்ல ஒரு டெக்ஸ்சரோட சூப்பராக இருக்குது. நம்ம ப்ரஷ் வச்சு பண்ணும்போதெல்லாம் கேன்வாஸ் போர்டில் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ ஷீட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தான், இனிமேல் நம்ம அந்த ஷீட்லேயே நிறைய வந்துட்டு ஆர்ட் பண்ணலாம், ஓகே. இப்போ நான் வந்து டபுள் சீட்டே போட்டுட்டேன், இப்போ இதை வந்துட்டு நான் ஒட்டி வச்சுருக்கேன் வாலில். ஸோ பிங்க் கலர் பேக்ரவுண்டுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, நிறைய பேக்ரவுண்டுக்கு நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மூணில் வரைஞ்சிருக்க அந்த இமேஜை மட்டும் கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிக்கோங்க, நீங்கள் என்ன இமேஜ் வரையிறதுனாலும் சரி கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நம்மளோட ட்ராயிங் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக அழகாக இருக்கும், ஓகே. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.